வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா கோயிலுங்களை பார்க்க போகிறோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்காக இந்த வீடியோஸில் போடுறோம் இன்னைக்கு நாம் வந்து அதிகபட்சம் இல்லை கோயில்களை குறைச்சிருக்கு மூணு ஆலயம் மட்டுமே பார்க்க போகிறோம் அந்த மூணு ஆலயத்தில் என்ன ஸ்பெஷல்னால் பல வருஷமா குழந்தை இல்லாதவங்க இது பண்ணுறவங்கன்னா அந்த ஆலயங்களுக்கு வந்தால் குழந்த பிறக்குன்றது ஐதீகம் ஜெயிச்சும் இருக்கிறாங்க நிறையா மக்கள் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கோயில் வந்து தென்னம்பாக்கம் கடலூர் பாண்டிச்சேரி ரோட்டில் சோரிங்குப்பம் ரோட்டில் தாண்டி வந்தோம்னா இருக்கக்கூடிய அழகர் சித்தர் ஆலயம் அந்த ஆலயத்தோட சித்தரை தான் வால்பேப்பரில் இப்போ வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த சித்தரை வழிபட்டோம்னா அழகர் சித்தர் ஆலயம் தென்னம்பாக்கம்னு பேர் அங்கே குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கனாக்கா வேண்டிகிட்டு போனாங்கன்னாக்கா அதே மாதிரி குழந்த சிலையை வந்து சிமெண்ட்டில் செஞ்சு அந்த கோயிலுக்கு வந்து வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்த சிலையில் வைக்கிறதா ஐதீகம் ரெ ரெண்டாவது ரெண் ரெண்டாவது பார்க்கக்கூடிய கோயில் வந்து கர்ப்பகாம்பிகை கோயில்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் மூணாவது பார்க்கக்கூடிய கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா குளஞ்சாவடி கிட்ட இருக்கக்கூடிய குறி சொல்லக்கூடிய ஒரு அய்யனார் ஆலயம் இந்த மூணு ஆலயங்களுக்குமே சென்று வந்திங்கனாக்கா குழந்தை பல வருஷமாக இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் குழந்த பிரச்சனை வீட்டில் இருக்கவே இருக்காது இது ரொம்ப சிம்பிள் இது மூணுமே பார்த்திங்கனாக்கா வந்து கடலூர் தஞ்சாவூர் குறிஞ்சிப்பாடி இந்த டிஸ்ட்ரிக்குள்ளார தான் இருக்குது இது மூணு கோயிலுமே குழந்தைங்களுக்கான சொல்யூஷன் தான் பல ஆண்டு இல்லைனா கூட பரவாயில்ல அந்தளவுக்கு இது ஜெயிச்சு எல்லாமே இருக்கக்கூடிய மூணு கோயிலுமே வந்து சிறப்பான கோயில் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஆலயங்களையுமே வழிபாடு செய்யுங்க அதில் அத்தனையுமே வந்து இது பண்ணும் நல்லபடியாக இருக்கணும் வணக்கம்